வாராகியம்மனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ வந்து எல்லாருமே வந்து தங்கம் வாங்குறது கூட முடியாத அளவுக்கு எல்லாருமே வந்து விலைவாசியில் ஏறிக்கிட்டு போகிறத பார்க்கும்போது சாமானியமான ஏழை எளிய மக்கள்லாம் தங்கத்தை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீங்க. அந்த தங்கத்தை வந்து நாமளும் வாங்க முடியும், அதை எப்படி தக்க வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நமஃ சிவாய. இப்போ பொதுவாக வந்து தங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து விலை மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி உலக நாடுகளில் வந்து பணப்பலன்களை வந்து தங்கம் எவ்வளோ இருப்பு வச்சுருக்கிறாங்களோ அதை வச்சு தான் இன்றைக்கி அந்த பணப்பலத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒரு நாட்டோட பணப்பலம் எவ்வளோ இருக்குங்கிறது அவங்க தங்கத்தை எவ்வளோ இருப்பு வச்சுருக்கிறாங்களோ அதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க நாட்டுக்கே அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தோடு வாங்க முடியலை, ஒரு நகை வாங்க முடியலை, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷ காலங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு சந்தோஷமாக ஒரு நகையை போட்டு அனுப்ப முடியலை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பணப்பிரச்சனை, தொல்லை தொரட்டுகள், இது மாதிரி கஷ்ட நஷ்டங்களில் மக்களெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து இந்த தங்கத்துக்கு உரிய கிரகம் யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து தங்கத்துக்கு உரியவராக இருந்தாலும் அவர் வந்து சிம்ம ராசிக்கு எட்டுக்குரியவர். இது மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஆறு மறைவு ஸ்தானங்களுக்குரியவர். அதாவது மகர ராசிக்கு வந்து 12க்குரிய மறைவு ஸ்தானாதிபதி, 3க்குரிய மறைவு ஸ்தானாதிபதி. இப்படி வந்து கிரகங்களால் தங்கத்தை ஈட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். தங்கத்தை போட்டாலே வந்து என்னாகும், இப்போ வந்து ஒரு உதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அந்த பணத்தின் மூலமாக ஒரு நகைச்சீட்டு போட்டு நகையை வாங்குறீங்க, வாங்கின மறுநாளே கொண்டு போய் அடகு வச்சுருங்க. அப்போ இது மாதிரி வந்து ஏன் நடக்குது, அப்போ இந்த தங்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அதை நாம் சரி பண்ணிக்க முடியும். நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து நகைச்சீட்டு போடுறீங்க, அந்த நகைச்சீட்டு பணத்தை என்ன செய்கிறீங்க, ஒரு மண் கலையத்தில் உப்பை போட்டு கல் உப்பு தான் போடணும், நீங்கள் வாடி தூள் உப்பை போடக்கூடாது. அந்த கல் உப்பு, அந்த கல் உப்பை போட்டு அது மேலே ஒரு வெத்தலை பாக்கு 5 ரூபா நாணயத்தை வச்சு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சீட்டு கட்டுங்க. சீட்டு கட்டும்போது என்ன ஆகுது, தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஒரு வருஷம் கட்டிட்டீங்க, அந்த தங்கமாக கொடுக்குறாங்க, அந்த தங்கத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதையே அதே மாதிரி அந்த வெத்தலை பாக்கு 5 ரூபா நாணயத்தில் அந்த உப்பு பானையில் வச்சு எடுத்து அதை பத்திரமா நீங்கள் தொடர்ந்து கொண்டு வந்தீங்கன்னா தங்க நகை வந்து உங்களை விட்டு போகாது. சரி, இப்போ எனக்கு தேவை இருக்குது அடகு வைக்கணும் அப்படின்னு அடகு வைக்கணும்னா இதே மாதிரி உப்பு பானையில் வச்சு அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சிங்கன்னா வெகு விரைவில் திரும்பி வந்துடும். அதே போல் யாருக்காவது நீங்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கணும், அசல் வட்டியே கொடுக்கக்கூடாது, அசலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை அந்த மண் பானையில் அந்த உப்பு பானையில் வச்சு அதை திருப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1 மடங்கு 2 மடங்கு நமக்கு திருப்பி வரும். அப்போ மகாலட்சுமி எங்கே வாசம் செய்கிறா, உப்பில் வாசம் செய்கிறா. இந்த உப்பில் வாசம் செய்கிறதுனால இந்த குபேரன் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த தங்க நகைகள் நவரத்தினங்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். 9 நவநிதிகள்னு சொல்லக்கூடிய 9 நவநிதிகள் தான் ஒவ்வொரு விதமான செல்வங்களையும் சம்பத்துகளையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த குபேரனுடைய வழிபாடுகள் மூலமாக நாம் வீட்டில் தங்கத்தை தங்க வச்சுக்கலாம். அப்போ எப்பயுமே இந்த தங்கத்தை வந்து பெரும்பாலும் தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் நீங்கள் வந்து அந்த பொருளை வச்சுட்டிங்கன்னா அது பாதுகாப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உப்பு பானை எங்கே வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா தென்மேற்கு மூலையில் வச்சு அந்த நகையை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு மீண்டும் வர்றது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும், திருடு போகாது, எந்த விதமான ஆபத்துகளும் வராது, அந்த இடத்துல சேமிப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா எப்போயுமே தென்மேற்கு மூலையில் ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருள் வந்து எப்போயுமே நம்ம கையை விட்டு போகாத அளவுக்கு இருக்கும். அதை நாம் பீரோவில் வச்சுக்கிட்டாலும் சரி, இது மாதிரி உப்பு பானையில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் தராது. அப்போ இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சிகள். இப்போ நீங்கள் வந்து தங்க நகையை நான் வச்சுருக்கிறேங்க,
இல்லை தங்க நகையை நான் நீங்கள் சொல்கிறீங்க நான் தங்க நகையே இல்லாதவன் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெண் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறதும் என் காதில் விழுகுது. ஏன்னு சொன்னால் தங்க நகை வாங்கவே முடியாதவங்க என்ன செய்கிறது அப்படிங்கிறக்காத்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தங்க நகை மாதிரி ஒரு போட்டோவை அந்த உப்பு பானைக்குள்ளே வச்சு இது மாதிரி உண்மையான தங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? குபேரனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் சங்கநிதி பதுமநிதின்னு இருக்காங்க. ஒருத்தர் தங்க நகையாக கையில் வச்சுருப்பார், ஒருத்தர் பணமாக வச்சுருப்பார், ஒருத்தர் நவரத்ன கற்களாக வச்சுருப்பார். அப்போ இந்த தங்க நகையும் பணமும் வச்சுருக்கிற அந்த சங்கநிதி பதுமநிதியை நாம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் தினமும் காலை 6 மணிக்கு விளக்கேற்றி தென்மேற்கு மூலையை அது பார்த்தமானைக்கு குபேராயா நம்ம, சங்கநிதியே நம்ம, பதுமநிதியே நம்ம, மகாலட்சுமி தாயே நம்ம, ஓம் கிளீம் மகாலட்சுமியை நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா தங்கம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிற உங்களுக்கும் அந்த தங்க நகை விரைவில் கிடைக்கும். அந்த சம்பத்துகள் கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். விளக்கேற்றி மகாலட்சுமியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் வழிபடுங்க. நிச்சயமாக நீங்களும் தங்க நகை வாங்கக்கூடிய தகுதியை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார், அன்னை மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்பதைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.